வணக்கம் மக்களே நான் உங்கள் அபினவ் இன்னைக்குரிய வீடியோல ஓமவல்லி செடியோட வளர்ப்பு பத்தின பார்க்க போறோம் வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்குரிய வீடியோவில் ஓமவல்லி செடி அதாவது இது ஒரு மூலிகை செடி இதை எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கட்டிங்ஸை நட்டு வச்சாலே போதும் அதாவது வேறு யார் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தீங்கன்னா அதை ஒரு கிளை உடச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் நட்டாலே போதும் நல்லா சூப்பராகவே வளரும் இது வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலோ இல்லை அதை பஜ்ஜி போட்டு சாப்பிட்டாலோ உங்களுக்கு சளி உடம்புக்குள்ளே இருக்க சளி எல்லாம் வந்து இது வந்து கிளியர் பண்ணிடும் அண்ட் நெக்ஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இது லைட்டாக கொஞ்சம் உரப்பாக தான் இருக்கும் அண்ட் இதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் தேவை இடம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவை இதுக்கு வந்து உளுந்து தோலும் வடிச்ச கஞ்சியும் ஊற்றினா போதும் வேற எதுவும் இதுக்கு தேவையில்லை இதை வந்து ரொம்ப வெயில் படுற இடத்துல வைக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கூலிங்காக இருக்கிற இடத்துலையும் வைக்கக்கூடாது ஒரு மணி நேரம் வெயிலும் ஒரு மணி நேரம் நிணல் இந்த மாதிரி இருக்க நல்ல நல்ல இடத்துலலாம் வைக்கலாம் இதை பிளாஸ்டிக் தொட்டியில் வைக்கலாமா மண் தொட்டியில் வைக்கலாமான்னா மண் தொட்டியில் வச்சா ரொம்ப நல்லது பிளாஸ்டிக் தொட்டிலையும் வைக்கலாம் நாங்கள் பிளாஸ்டிக் தான் வச்சுருக்கோம் நல்லாவே க்ரோத் கொடுக்குது மண் தொட்டி வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்தோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்களோட தொட்டி இது நல்லா வளர்ந்துருக்கா பாருங்க இது நாங்கள் வச்சு பர் டூ மந்த்ஸ் தான் ஆகுது நர்சரியிலேருந்து வாங்கும் போது கொஞ்சம் குட்டியாக தான் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா தான் வளர்ந்துருக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் பாய்